வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ்ல மூணாவது ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. மூணாவது ப்ரொமோ என்னென்னா, தாமரை இவங்க பிரியங்கா சஞ்சீவ் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து எப்படியா தாமரையை வெளியில் அனுப்பணுங்கிற ஐடியாவோட சஞ்சீவ் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருனா, இவங்க இவங்க மாமியார்லாம் உட்காந்து பிக் பாஸ் பார்ப்பாங்களாம், ஆனால் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுனா என்னென்னு தெரியாதான், என்ன கதவுறீங்களா அப்படின்னு கோச் அப்படின்னு எந்திரிச்சு போகிறாரு. எங்க என்ன சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டுருக்கீங்க, நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு. அப்புறம் என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னோடனே இவங்க அதை கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்க. பிரியங்கா இப்போ என்ன உனக்கு ஜெயிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, யார் ஜெயித்தாலும் சந்தோஷம்தான், என்ன ஜெயிக்க வச்சாலும் சந்தோஷந்தான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிற நீ, உனக்கு ஜெயிக்கணுமா வேண்டாமா அப்படின்னோடனே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை வச்சு அவங்கள நீ அப்போ ஒதுங்கிக்க, உனக்கு தான் ஜெயிக்க வேண்டான்ட்டி, இல்லை நீ இந்த போட்டியிலேருந்து விலகிக்கன்னு சொல்லி இவங்க மூணு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து தாமரையை வந்து இந்த போட்டியிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ மீதி பேர் தான் டிக்கெட்டு ஃபினாலே விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ப்ரொமோவை பார்க்குறப்ப. ஸோ மற்றவங்கள்லாம் விளையாண்டு அதில் ஒருத்தர் போவார், அது ஒரு வேளை நிரூப்பு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் நல்லா டாஸ்க் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். நிரூப்பு இல்லை அமீர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமீருக்கு கூட கால் முடியாமல் இருக்குது, அவரால் ஜெயிக்க முடியுமான்னு தெரில. பார்ப்போம் என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. ஏதாவது மொக்கையாக ஒரு கைத்தை பிடிச்சிட்டு நிற்கணும், இல்லைனா ஒரு ரப்பர் பாலை வந்து கேட்ச் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது ஒரு மொக்க டாஸ்க்கு, செலவு இல்லாமல் ரொம்ப எக்கனாமிக்கலாக லோ பட்ஜெட்டில் ஒன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப வர வர ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்கு பிக் பாஸு. ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமான டாஸ்கெல்லாம் வச்சாங்க, இப்போ என்னடானா வர 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 ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு. வெறும்னா பேசிக்கிட்டே இருக்கானுங்க, பேசி பேசி யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்கங்கிற மாதிரி வருது. பார்ப்போம். இது ராஜு அமைதியாக இருக்கார், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு அவர் ஒரு மௌன நிலையில் ஜென் துறவி மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கடான்னு அவர் கண்டுக்காமல் இருக்கார்.